அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, தந்தையும் மகனும். லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 10, இறை சொற்றொடர்கள் 21-24 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இன்றைய வாசகம் இரு முக்கியமான சிந்தனைகளை தருகிறது. முதல் சிந்தனை எளிமையை பற்றியது. கடவுளின் திட்டத்தை ஞானிகளும் அறிஞர்களும் அறிந்து கொள்ளவில்லை, அவர்களால் புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. மாறாக குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஞானிகள் யார், குழந்தைகள் யார்? அந்த நாட்களில் இயேசுவின் பணிக்கு எதிர்ப்பாய் இருந்தவர்கள், சடங்குகளில் மிக்க ஆர்வமாய் இருந்த பரிசேயரும், விவிலியத்தை துருவி ஆராய்ந்த மறைநூல் அறிஞரும் ஞானிகள் வகையை சேர்ந்தவர்கள். ஆனால் பாவிகள் என்று இகழப்பட்டவரும், பாலியல் தொழிலாளர்களும், பலவித நோயாளர்களும், இப்படிப்பட்ட மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட இயேசுவின் அடியார்களுமே சிறியோர், குழந்தைகள் என்றெல்லாம் இயேசுவால் குறிக்கப்பட்டவர்கள். இரண்டாவது கருத்து, இயேசுக்கு தந்தைக்குமான தனித்துவமிக்க உறவை இங்கே நாம் பார்க்கிறோம். இயேசு சொல்கிறார், நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கிறோம், என்னை காண்பது தந்தை காண்பதாகும். ஆக இயேசுவில் நாம் தந்தையின் குணநலன்களான பரிவு, அன்பு, மன்னிப்பு, இரக்கம் போன்ற பண்புகளை பார்க்கிறோம். இயேசு தந்தையை பிரதிபலிப்பவராக இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இவ்வுலகில் பேறு பெற்ற மனிதர்கள் பல இருக்கின்றனர். அவர்களுள் இரு பிரிவின அடங்குவர். ஒன்று காண்பவர்கள், இரண்டு கேட்பவர்கள். காண்பவர்கள் இயற்கையில் இறைவனை காண்பவர்கள் பேறு பெற்றோர். கடல், மலை, மலர்கள், நாம் வாழும் இந்த அழகான உலகம், இவை அனைத்திலும் இறைவனை காண்பவர்கள் பேறு பெற்றவர்கள். பிற மனிதரில் இறைவன் சாயலை காண்பவர்கள் பேறு பெற்றவர்கள். பெண்களை, குழந்தைகளை, அடித்தட்டு மக்களை ஆண்டவரின் சாயலாக காண்கிறவர்கள் பேறு பெற்றவர்கள். இரண்டாவது கேட்பவர்கள், அன்றாடம் ஆண்டவரை அருள்வாக்கை கேட்பவர்கள் பேறு பெற்றவர்கள். குழந்தைகளின் மழலை சொல்லை கேட்பவர்கள் பேறு பெற்றோர். எளியோரின், ஒடுக்கப்பட்டோரின் அழுகுரலில் ஆண்டவரின் அழைக்கும் குரலை கேட்பவர்கள் பேறு பெற்றோர். நாம் இந்த வகையினரா என நம்மையே ஆய்வு செய்வோம். நம் கண்களையும் காதுகளையும் ஆண்டவர் திறந்து நம்மை பேறு பெற்றவர்களாக மாற்ற வேண்டும் என்று மன்றாடுவோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். என்னிடம் எளிமையான மனநிலை உள்ளதா? நான் இறைவனோடு இணைந்து செயல்படுகின்றேனா? இறைவன் என்னை பாராட்டு அளவிற்கு எனது செயல்கள் சிறந்ததாக உள்ளதா? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இயேசு விரும்பும் எளிமையான வாழ்க்கையை வாழவும், உம்மோடு இணைந்து பயணிக்கவும் செயல்படவும், எங்களது செயல்கள் உம்மால் பாராட்டுதல் பெறவும் வரம் தாரும். ஆமீன்.